கனடாவில் அச்சத்தை உள்ள மர்மம் பட்டம் பெற்ற பின்னர் மாணவன் மரணம் கனடாவில் கார்பன் மானோக்சைட் விசம் தாக்கியதில் வெளிநாட்டு மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கார்பன் மானோக்சைட் விஷம் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட ஏழு பேர் கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மாணவன் இந்தியாவிலிருந்து சமீபத்தில் பட்டம் பெற்ற சர்வதேச மாணவரென்று குடும்ப நண்பர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கார்பன் மோனோக்சைடு விசம் தாக்கப்பட்ட குறித்த வீட்டில் முதலாவதாக எழுந்த மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது உயிரிழந்த இளைஞன் வீட்டில் கீழ் ஏதோ சத்தம் கேட்டு சென்றுள்ளார்கள் அங்கு வாகனம் நிறுத்தும் இடத்தை திறந்து பார்த்தபோது திடீரென்று மயங்கி கீழே விழுந்துள்ளார் அவரை அடுத்து அவ்விடத்துக்கு சென்ற நண்பர்கள் ஆறு பேரும் மயங்கி விழுந்துள்ளனர் இந்நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குடும்பத்தில் ஒரே மகனான அவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் கனடாவில் கல்வி கேட்க வந்துள்ளார் மகன் பட்டம் பெற்றுள்ள நிலையில் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு தயாராகிய நிலையில் உயிரிழந்து விட்டதாக இளைஞனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர்